सैषा सावित्रीं विद्या न किञ्चिदपि न कस्मैचित् प्रशंसयेत् यकेतान् महाभाग प्रातः पठति स भाग्यवान् जाग्यते पशून् विन्दते वेदार्थं लभते त्रिकालमेतत् जप्त्वा क्रतुशत फलमवाप्नोति अस्तादित्ये जपति स महामृत्युं तरति स महामृत्युं तरति य एवं वेदा इत्युपनिषत् भद्रं कर्णे विष्णुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसत्तनोभिः व्यशेमदेव हितं यदायुः स्वस्तिन इन्द्रो वृद्धश्रवाः स्वस्तिन पूषा विश्ववेदाः स्वस्तिनस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्तिनो बृहत्पतिर्दधातु ॐ शान्ति 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 ॐ तेजोऽसि तत्ते प्रयच्छामि तेजस्वदस्तु मे मुखम् तेजस्वच्चिरो अस्तु मे तेजस्वान् विश्वतः प्रत्यङ् तेजसा संविवृद्धिमा ओजोऽसि तत्ते प्रयच्छामि ओजस्वदस्तु मे मुखम् ओजस्वच्चिरो अस्तु मे ओजस्वान् विश्वतः प्रत्यङ् ओजसा संविवृद्धिमा पयोऽसि तत्ते प्रयच्छामि पयस्वदस्तु मे मुखम् पयस्वच्चिरो अस्तु मे पयस्वान् विश्वतः प्रत्यङ् पयसा संविवृद्धिमा आयुरसि तत्ते प्रयच्छामि आयुष्मदस्तु मे मुखम् आयुष्मच्चिरो अस्तु मे आयुष्मान् विश्वद प्रत्यङ् आयुषा संविवृद्धिमा इममग्र आयुषे वच्चसे कृते प्रियगुं वेदो वरुण सोमराजन् मा देवास्मा अतिते शर्म यच्च विश्वे देवाजरदष्ठिर्यदा सत् आयुरसि विश्वायुरसि सर्वायुरसि सर्वमायुरसि यतो वाचो मनोजवाः यतः क्षरन्ति सिन्धवः तासागां त्वा सर्वासागुं रुजा अभिषिञ्चाभिवच्चस समुद्र इवासि गम्भनाका सोम इवास्यताभ्यः अग्निरिव विश्वद प्रत्यङ् सौर्यगिवद्योतिषा विभोः अवाङ्गो द्रवणे रसः तमहमस्माकामुष्यायणाय तेजसे ब्रह्मवर्चसाय गृह्णामि अवाङ्ग्य ओर्मौरसः तमहमस्माकामुष्यायणाय ओजसे वेद्याय गृह्णामि अवाङ्ग्यो मध्यतो रसः तमहमस्माकामुष्यायणाय
पुष्ट्यै प्रजननाय गृह्णामि अपां यो यज्ञयो रसः तमहमस्मामस्यायनाय आयुषे दीर्घायुत्वाय गृह्णामि ॐ शान्ते शान्ते शान्तिः ॐ ॐ ॐ ॐ श्री साईराम प्रणाम्स टू द लोटस फीट ऑफ श्री सत्य साई मां साईराम एट अगेन சுவாமி ஒரு ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு வந்து சாய் சண்டே சத்சங். ஸோ சுவாமி வந்து ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுக்குற டாப்பிக்கும் சரி, நமக்கு கொடுக்குற ஸ்பீக்கர்ஸும் சரி, ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம சாய் ஆர்கனைசேஷனில் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தவங்க ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் சுவாமி நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம், ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும், நல்ல நல்ல டாபிக் சுவாமி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சௌந்தர்ய பிரீதா அப்படின்னு சொல்லிட்டு 93 98 மணிக்கும் அனந்தபுர கேம்பஸில் வந்து சுவாமி ஸ்டூடெண்ட்டாக படிச்சிருக்காங்க, பிஏ எம்ஏ முடிச்சிருக்காங்கங்க. அவங்களோட இவங்க ஆல்மோஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் டிவோட்டின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஃபேமிலி எல்லாருமே சாய் டிவோட்டிஸ், ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது, எல்லாருமே சாய் டிவோட்டிஸ். அது வந்து சுவாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து சுவாமி அருமையான வந்து இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் எஜுகேஷன் கோஆர்டினேட்டராக இருக்காங்க கோயம்புத்தூருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே வேணாம். பை ப்ரொஃபஷன் ஹிந்துவில் வந்து ஹையர் போஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சொல்லப்போனால் அவங்கள வந்து இன்னைக்கு சத்சங்கத்துக்கு கூப்பிட்டு அவங்க லைவாக கொண்டு வர்றது மிக அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு நடுவில் அவங்க டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சுவாமிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பு, தாய் தாயும் தாய் நாடும் சொர்க்கத்தை விட மேலானது அப்படின்னு சொல்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. பிகாஸ் சுவாமி வந்து எப்பயுமே அம்மாவை பற்றியும் சரி, தாயை பற்றியும் சரி, தாய் நாடோவை பற்றியும் சரி சுவாமி நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்பீச்சில் சுவாமி பேசியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இவங்களோட விஷயங்கள் இவங்களுக்கு கடந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்னால் எப்படி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கு. ஸோ சுவாமியின் சங்கல்பத்தில் இன்றைக்கி எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ பை சுவாமிஸ் கிரேஸ் இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பீக்கரை கிடச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் அந்த நெக்ஸ்ட் 1 hour அந்த விஷயங்கள் நம்ம கேட்டு நம்ம புரிஞ்சு நடந்து புரிஞ்சுக்கோம். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மை ப்ரேயர்ஃபுல் ப்ரணாம்ஸ் டு பகவான். சாய்ராம் எல்லாத்துக்கும், உங்ககிட்ட நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி, அதாவது மதர் அண்ட் மதர்லேண்ட் ஆர் சுப்பீரியர் ஈவன் டு ஹெவன், தாயும் தாய் நாடும் ஸ்வர்க்கத்தை விட மேலானது. இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமர் வந்து லக்ஷ்மணர்கிட்ட சொன்னது. இலங்கையில் வந்து அவர் ராவணனை வதம் பண்ண பிறகு லக்ஷ்மணர் கேட்குறாரு, நம்ம இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராமர் சொல்கிறாரு,
இந்த தங்க லங்கையை கொடுத்தாலும் எனக்கு வந்து தாயும் தாய்நாடும் தான் எனக்கு மேலானது அப்படிங்கிறாரு. இதை வந்து நம்ம சுவாமி வந்து நிறைய டிஸ்கோர்ஸஸில் நிறைய அக்கேஷன்ஸில் சொல்லியிருக்கிறாரு. ஏன் மனசில் ஏன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சுதுன்னா, எங்களுடைய யூஸ்வலாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் அண்ட் கான்வகேஷன் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் போடுற ட்ராமா வந்து சுவாமி டைரக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு வருஷம் ஸ்போர்ட்ஸ் மீட் ட்ராமா வந்து சுவாமி டைரக்ட் பண்ணது வந்து இந்த டாப்பிக்கில். அதனால தான் எனக்கு இது இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நம்ம இது இந்த டாபிக் ஒரு சின்ன இதுவாக பார்க்கலாம். மதர் அப்படிங்கிறது என்ன? நம்ம எல்லாத்துக்கும் தாய்ங்கிறது வந்து ஒரு கடவுள், தாய்னா கடவுள் அப்படி தானே. ஏன் அப்படி யோசிக்கிறோம்? ஏன்னா ஷீ கிவ்ஸ் பர்த், அங்கே வந்து ஒரு கிரியேஷன் இருக்குது. அண்டு அவங்க ஜஸ்ட் கிரியேஷன் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து ஸோ மச் ஆஃப் அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ், அந்த குழந்தைய மேலே கொண்டு வரதுக்கு வந்து அந்த தாய் படுற கஷ்டங்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாகவே இல்லை. அது வந்து அவங்க அவ்வளோ ஒரு அன்பில் செய்கிறாங்க, அத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம தாய்நாடும். நம்ம தாய்நாடு தான் நமக்கெல்லாம் இந்த பிறவி கொடுத்துருக்கு. தாய்நாடு அப்படின்னா என்ன? இந்த எவ்வளவு பெரிய ஒரு லேண்ட், இங்கே இருக்கிற ட்ரீஸ், இங்கே இருக்கிற ரிவர்ஸ், மவுண்டன்ஸ், சின்ன கல், மண், எல்லாமே, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த இந்த ஒரு இது இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறோம். வி ஆர் இட் ஹஸ் நர்ச்சர்ட் அஸ், இட் ஹஸ் கிவன் பர்த் டு அஸ், இட் ஹஸ் நர்ச்சர்ட் அஸ். அப்படி இருக்கும்போது எதனால இது வந்து ஹெவனை விட மேலானதுன்னு சொல்கிறோம், தாயும் தாய்நாடும் அப்படின்னா? ஹெவன்னா என்ன? நம்ம எல்லாரும் வந்து ஹெவன்னு சொன்னாவே நமக்கு என்னென்ன தோணும்? அங்கே வந்து அமைதி இருக்கும், போட்டி பொறாம, சண்டை சச்சரவு, மேல் கீழ், ஆண் பெண், இந்த மாதிரிலாம் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஹெவனில். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு காம்னஸ், ஒரு பீஸ், ஒரு சாந்தி. அந்த நம்ம ஆத்மா மட்டும்தான் அங்கே அந்த ஃபீலிங் மட்டும்தான். அதனால தானே எல்லாரும் வந்து அந்த ஒரு ஹெவன்லி ஃபீலிங் வேணும் அப்படிங்கிறோம். நம்மளையே மறந்து நம்ம இருக்கிறது வந்து ஹெவனில் அப்படிங்கிறோம். பட் மதர் அண்ட் மதர்லேண்ட் வந்து ஏன் அதை விட பெருசு அப்படின்னா, ஒரு சின்ன ஈவன் ஒரு டூருக்கு நம்ம போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு வெளிநாட்டுக்கு, சம்ஹவ் அந்த ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங்னஸ் நமக்கு வராது. நம்ம தாய்நாட்டில் இருக்கும்போது தான் இது நம்ம ஊர் அப்படின்னு நமக்கு அந்த தாட், அந்த ஒரு ஃபீலிங், நமக்கே தெரியாமல் ஒரு ஃபீலிங். நம்ம அம்மா கூட நம்ம சின்ன வயசில் ஒரு குழந்தை வளரும்போது எப்படி பார்த்து பார்த்து அந்த குழந்தைய வந்து செக்யூராக வளர்த்துறாங்க, அதுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. அதே மாதிரி தான் நமக்கும், நம்ம தாய்நாட்டுக்குள்ள இருக்கும்போது அது யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் தட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வந்தாவே என்ன, நமக்கும் வந்து நம்ம இதுக்கு சொந்தம் அப்படிங்கிற, இது எனக்கு சொந்தம், நான் அதுக்கு சொந்தங்கிற அந்த ஒரு உரிமை வருது, நமக்குள்ள ஒரு பாண்டிங் வருது அந்த நம்ம தாய்நாட்டுக்கும் நமக்கும். இது ரெண்டும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து தேர் இஸ் சோ மச் ஆஃப் செக்யூர் ஃபீலிங் இருந்தாவே வந்து கான்ஃபிடென்ஸ் வரும், பீஸ் வரும், தேர் சோ மச் மோர் தட் கம்ஸ் வித் இட். அதனால தான் வந்து சுவாமி வந்து இதை வந்து தாயும் தாய்நாடும் ஸ்வர்க்கத்தை விட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்டு இது வந்து எப்போ இந்த ஃபீலிங் நமக்கு ரொம்ப வரணும் அப்படின்னா, எஸ்பெஷலி ஒரு கண்ட்ரி வந்து ஆஸ் அ கண்ட்ரி சேலஞ்சஸ் வரும்போது நம்ம எல்லாரும் வந்து அந்த சேலஞ்சுக்கு ரைஸ் ஆகணும். அந்த சேலஞ்சுக்கு ரைஸ் ஆகி நம்ம கண்ட்ரியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம கண்ட்ரியை நம்ம வந்து நல்ல மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால. அண்டு சுவாமியும் அவர் வந்து அவருடைய டிஸ்கோர்ஸஸில் இதை நிறைய தடவை நிறைய இதுக்கு வெரி டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. வீல் கம் டு தட் லிட்டில் லேட்டர். ஸோ இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்டு அண்ட் அந்த மதர் அண்ட் மதர்லாண்ட் நம்ம கொடுக்குற அந்த செக்யூர் ஃபீலிங்கில் இன்னொன்று என்னென்னா, இது நம்ம கேட்காம நமக்கு வரது தானா. ஒரு தாய்கிட்ட அப்படிதான், அந்த குழந்தை போய் அந்த செக்யூர் ஃபீலிங் வேணும்னு கேட்குறதே கிடையாது, இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. அதே மாதிரி தான் நமக்கும், இப்போ யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ட்ரியை, நம்ம நாட்டில் நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து எனக்கு நான் ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, நான் எங்கேயோ ஒரு ஏலியன் நாட்டில் இல்லை, அந்த ஒரு செக்யூர் ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு நமக்குள்ள ஒரு சோ மச் ஆஃப் நமக்கே தெரியாமல் இந்த தாய்நாடு வந்து நமக்கு கொடுக்குது. அதை வந்து ப்ராபப்ளி நம்ம வந்து அட் ஆல் டைம்ஸ் அட் ஆல் அக்கேஷன்ஸ் ரியலைஸ் பண்ண மாட்டோமா இருக்கும். பட் அதை வந்து நம்ம இப்போ ரியலைஸ் பண்ணணும், பண்ணி நம்மளுடைய டியூட்டியாக அதுக்கு செய்யணும் நம்ம.
சுவாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அண்ட் சுவாமி ஆல்வேஸ் சேஸ் மை லைஃப் இஸ் மை மெசேஜ். ஏன் அப்படி சுவாமி என்னென்ன மாதிரி அவர் வந்து இந்த மதர்லேண்டுக்கு அவருடைய இதை காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் கான்வகேஷன்ல வந்து ஸ்டேடியம்ல நடந்தது. அப்போ வந்து ஐ திங்க் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் ஹட் கம் அஸ் சீஃப் கெஸ்ட் அண்ட் சுவாமி வந்து அவரை கூட்டிட்டு வந்தாரு ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் பண்றதுக்கு. ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணும்போது அவ்வளோ அழகா சுவாமி வந்து அவர் மேலே இப்படி கையை போட்டு ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ண சொல்லி அது நாங்கள் எல்லாரும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த சுவாமி பிரிங்ஸ் இட் இன் டு அஸ். ஒரு நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து அதை பண்ண வைக்கிறார் அந்த அதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. அதே மாதிரி எங்கள் கான்வகேஷனில் வந்து சீஃப் கெஸ்ட் கிடையாது, சுவாமி தான் பேசினார். கான்வகேஷன் முடிஞ்சோடனே நாங்கள்லாம் வந்து நேஷ்னல் ஆந்தமுக்கு எழுந்துனோம். அப்போ சுவாமி வந்து எல்லாத்தையும் இப்படி கை காமிச்சார் நேஷ்னல் ஆந்தமை வந்து சத்தமாக பாட சொல்லி. அது அந்த ஃபீலிங் வந்து இப்போவும் நான் வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நிறைய மீட்டிங்ஸ் போகும்போது அசைன்மெண்ட்ஸ் போகும்போது அங்கே வந்து நேஷ்னல் ஆந்தம் பாடினாவே வந்து அந்த தாட் தான் வருது நமக்கு, சுவாமி நமக்கு சொன்னது. அதனால கட்டாயம் அப்போ வந்து நம்ம கண்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறத வந்து சுவாமி வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்து கொண்டு வராரு. அவரே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஹி வாஸ் இன் த ஸ்கவுட்ஸ், சின்ன பையனாக இருக்கும் போதே ஸ்கவுட்ஸில் இருந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு சுவாமி. அண்டு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா புட்டபர்த்தியில் நம்ம எல்லாருமே இதை பார்த்துருக்கோம், எவ்வளவு பொலிட்டிக்கல் லீடர்ஸ், எவ்வளோ கண்ட்ரியுடைய பிரசிடென்ட், ப்ரைம் மினிஸ்டர், எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, டாப் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்திருக்கிறாங்க, ஆர்டிசான்ஸ் வந்திருக்கிறாங்க, மியூசிஷியன்ஸ் வந்திருக்கிறாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. எல்லாத்தையும் சுவாமி வந்து பெஸ்ட் வேல் பாசிபிள் வேல வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அவங்கள ஹோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவருடைய லவ்வை கொடுத்து, நமக்கு தெரியாது அவர் வந்து அட் இண்டிவிஜுவல் லெவல் சுவாமி அவங்க ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன கைடன்ஸ் கொடுத்தாங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பட் சுவாமி ஹஸ் கைடட் தெம், சுவாமி ஹட் கிவன் தெம் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அண்ட் அதுவே தெரியுது சுவாமி வந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் இந்த கண்ட்ரியை வந்து அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, கண்ட்ரிக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு அவர் பாகுபாடே பார்க்கலையே. யா எந்த பொலிட்டிக்கல் லீடர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சுவாமி வந்து முன்னாடி வெராண்டாவில் உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசுறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்துல் கலாம் வந்திருக்கிறாரு, இன்னும் எவ்வளோ பேர், சோ மெனி பீப்புள். நான் ஸ்டூடெண்ட் டேஸில் நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர், மன்மோகன் சிங் வந்தார், அப்போ அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ எல்லாத்தையும் சுவாமி கூப்பிட்டுருக்காரு, எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, அவங்க எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அண்டு சுவாமியுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் கிராம சேவா ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், வாட்டர் ப்ராஜெக்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நாட் ஜஸ்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட். இதில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும், வாட்டர் ப்ராஜெக்ட் பற்றி சுவாமியுடைய ஒரு பர்த்டேக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பேப்பர் ஆர்டிக்கிள் ப்ரிப்பேர் பண்ணோம் ஆர்கனைசேஷனில் ஹெல்ப் பண்ணி. அப்போ இருந்த ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஸ்ரீனிவாசன் அங்கிள் வந்து எனக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தாரு, அந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும்தான் நீ எழுதினா பத்தாது, சானிடேஷன் அண்ட் வாட்டருங்கிறது வந்து மில்லினியம் கோல்ஸில் ஒன்று, ஸோ அதை பற்றி நீ எழுதணும். அப்போ தான் அதை படித்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது சுவாமியுடைய வாட்டர் ப்ராஜெக்ட் பற்றி வந்து யூஎன்னுடைய நிறைய இதுலையெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து கஷ்டப்படாமல் ட்ரிங்கிங் வாட்டர் கிடச்சா அவனுக்கு ஹீ கெட்ஸ் குட் ஹெல்த், அவனுக்கு வந்து ரொம்ப தூரம் அவன் நடந்து போய் தண்ணி எடுக்க வேண்டாம், அந்த அந்த வில்லேஜ் வந்து கிளீனாக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அந்த மக்களுடைய ஹெல்த் பெட்டர் ஆகுது. ஸோ அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டா மற்ற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்படி கவர்மெண்ட்டுக்கு குறையுது அப்படிங்கிறத கூட அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டோம், சுவாமி வந்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாரு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டி அண்டு வாட்டர் ப்ராஜெக்ட், இவ்வளோ மேசிவ் வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா this is also a model for this. மற்றவங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத கூட இது வந்து எடுத்து காமிக்குது. ஸோ ஆக்சுவலி தீஸ் ஆர் ஆல் கிரேட் சர்வீசஸ் டு தி மதர்லேண்ட் இல்லைங்களா. நாட் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட கிடையாது. அந்த அதை வந்து நம்ம வி ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் சுவாமியுடைய ப்ராஜெக்ட்ஸுடைய அந்த மேசிவ் இம்பேக்ட் அண்ட் ஸ்கேல் ஆஃப் இட் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சுவாமியே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமிச்சு கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ தூரம் நம்ம மதர்லேண்டுக்கு நம்ம பண்ண வேண்டியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அண்டு சுவாமி என்ன என்ன சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா,
நிறைய இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே ஸ்பீச்சஸ்ல சுவாமி வந்து மதர்லேண்டை பத்தி பேசியிருக்கிறாரு, ஃப்ரீடம் பத்தி பேசியிருக்காரு, ரியல் ஃப்ரீடம்னா என்னன்னு பேசியிருக்காரு. அண்ட் சுவாமி சொல்றாரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து ஸ்வதந்திரா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படின்னா ஸ்வதந்திரா அப்படின்னா ஸ்வனா என்ன அப்படின்னா ஆக்சுவல் ஸ்வங்கிறது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிட் அப்படிங்கிறாரு சுவாமி. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன, இன்ஃபேக்ட் ஒரு டிஸ்கோர்ஸ்ல சுவாமி சொல்லியிருக்காரு நமக்கு வந்து 1947லயே ஃப்ரீடம் வந்துருச்சு பட் இது வரைக்கும் யூனிட்டி வரல அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரியல் சுவாமி எங்க கொண்டு போறாருனா அதை வந்து ஃப்ரீடம்ங்கிறது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் அட் தி இண்டிவிஜுவல் லெவல். இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஃப்ரீடம், நம்ம இப்போ ஃப்ரீ கண்ட்ரியா இருக்கோம் இல்லைங்களா, நம்ம 1947க்கு முன்னாடி பார்த்தா பாவ மக்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியில ஃப்ரீயா நடக்க முடியல, இந்த கண்ட்ரியுடைய ரிசோர்ஸஸ் ஃப்ரீயா அனுபவிக்க முடியல, டெவலப் பண்ண முடியல, அதுக்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து யாரோ வெளியிலேருந்து வந்தவங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்ப வந்து அவங்க எல்லாம் பட்ட கஷ்டத்தினால நமக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீடம் இருக்கு, பட் வித் தட் ஃப்ரீடம் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையும் சுவாமி சொல்றாரு. அண்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எப்படி வந்து பெஸ்ட் பாசிபிள் வே அதில் கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சுவாமி சொல்கிறாரு டெவலப் லவ், அதுவும் டிவைன் லவ் அப்படிங்கிறாரு, அதுதான் ட்ரூ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு. அந்த லவ் வந்துட்டாவே என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டி வந்துடும். லவ் அண்ட் யூனிட்டி இருந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிறோம், இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செய்கிறோம், அதை வந்து நம்ம சர்வீஸ்ன்னு கூட செய்ய வேண்டாம், அது வந்து நம்மளுடைய ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஆகிடுது. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுங்கிறது வந்து இட் பிகம்ஸ் ஸ்பான்டேனியஸ், இட்ஸ் ஸோ நேச்சுரல். சம்டைம்ஸ் அந்த சர்வீஸ் பண்ணும்போது ப்ராபப்ளி நம்ம சில நம்மளுடைய சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நம்மளுடைய ஒரு இட் இன்வால்வ்ஸ் சம் சாக்ரிஃபைஸ், அதுவும் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக, நம்ம கண்ட்ரிக்காக, நம்ம நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற மக்களோ நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சர் அண்ட் என்வாயர்மெண்ட் இது எல்லாம் டுகெதர் தானே ஒரு கண்ட்ரிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம லவ் பண்ணி அந்த யூனிட்டியை கொண்டு வந்தோம்னா, நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்களை உதவி பண்ணிக்கிட்டோம்னா வாட் மோர் இஸ் நீடட். இன்ஃபேக்ட் நம்ம நினச்சி பாருங்களேன், இப்போ புட்டபர்த்தியில் வந்து சுவாமி வந்து தமிழ் நியூ இயர் கொண்டாடி இருக்கோம், ஓணம் செலிப்ரேஷன்ஸ் நடக்கும், இப்போவும் நடக்குது இதெல்லாம், தெலுங்கு நியூ இயர் யுகாதி கொண்டாடுறாங்க, ஃபாரினர்ஸ் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, சைனீஸ் வந்து சைனீஸ் நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு செலிப்ரேஷன் பண்ணும்போது குல்வந்த் ஹால் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் ஆகுது. ஸோ தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் யூனிட்டி ரைட். அது எல்லாரும் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் நம்ம எப்படி வீட்டில் கொண்டாடுவோமோ அந்த மாதிரி கொண்டாடுறோம் இல்லை, சுவாமி அதை அலோவ் பண்ணியிருக்காரு, அதை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. எதுக்காக, ஸோ தட் ஈச் ஒன் ரெஸ்பெக்ட்ஸ் ஈச் அதர். நான் அன்னைக்கு அங்கே நான் இருந்தேன்னா யுகாதி அன்னைக்கு நான் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதை என்ஜாய் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு தெலுங்கு பர்சனோ இல்லை ஒரு கன்னடா பர்சனோ தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இருந்தால் அவங்களும் அந்த ஜாயில் பார்ட்டேக் பண்ணுறாங்க. ஸோ தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் யூனிட்டி. இது நம்மலாம் ரியலைஸ் பண்ணாமே நம்ம சுவாமி வந்து நமக்கு இதையெல்லாம் கொடுத்துருக்குறாரு, இந்த இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுத்து செய்முறையில் காமிச்சிருக்கிறாரு. ஸோ அதை அதை வந்து நம்ம வந்து இப்போ வி ஷுட் டேக் இட் ஃபார்வர்ட் டு தி சொசைட்டி. அண்டு மிந்தி வந்து ஃப்ரீடம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹட் ஃப்ரீடம்க்கு முன்னாடி இந்த கண்ட்ரி ஃப்ரீடம் அடைய வேணுங்கிறதுக்காக அவங்கெல்லாம் வந்து எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எதனால அப்படி பண்ணாங்க, ஏன்னா அப்ப இருந்த லீடர்ஸ், அப்ப இருந்த பெரியவங்க, வீட்டில் இருந்த பெரியவங்க எல்லாருமே அதை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் வெல்தி எஜுகேட்டட் அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதே கிடையாது, எனக்கு பணம் இருக்கு அதனால நான் எதுக்கு போய், எனக்கு சௌகரியம் இருக்கு அதனால நான் போய் எதுக்கு இந்த கண்ட்ரி ஃப்ரீ ஆகணும்னு கஷ்டப்படணும் அப்படியெல்லாம் நினைக்கல. இல்லை இது நம்ம கண்ட்ரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதனால தே ஆல் ஃபாட் டுகெதர். ஸோ அந்த மாதிரி கிடைச்ச ஃப்ரீடம் நமக்கு வந்து இன்னும் எப்படி பெட்டர் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லவ் இருக்கணும், நமக்குள்ள வந்து ஹேட்ரட் டிவிஷன்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. காஸ்டினாலையோ இல்லை ஜெண்டர்னாலேயோ இல்லை பணத்துனாலையோ படிப்புனாலையோ அந்தஸ்து பவர் இது எதுனாலையும் நமக்குள்ள வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் சுவாமி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. அந்த யூனிட்டி வேணும், அந்த யூனிட்டி வேணும்னா டெவலப் டிவைன் லவ் அப்படிங்கிறாரு, அப்போ தான் தி ஆக்சுவல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிட் கம்ஸ் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. ஸோ நம்மளோட இப்போ நான் முதலே சொன்னேன், ஃப்ரீடம்னாவே நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கண்ட்ரியை நம்ம கிரேட் ஆகணும். இன்ஃபேக்ட்
நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் ஏதோ ஒரு மீட்டிங் போயிருந்தப்ப ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து பேசினார். அவர் வந்து பேசும்போது இது ஜஸ்ட் ஒரு 2 இன்ஸ்டன்சஸ். அவர் பேசும்போது என்ன சொன்னார், அவர் அப்பவே ஒரு நல்ல எல்டர்லி பர்சன், அவர் சொன்னார் அவர் சின்ன வயசுல அப்ராட்லாம் போனா இல்லை ஃபாரின் நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தா இந்தியாவை பத்தி பார்த்தா எங்கேயோ உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நியூஸ், அந்த நியூஸ் கூட என்னவா இருக்குமாமா, அங்க வந்து பாவர்ட்டி அதிகம், அங்க வந்து கேர்ள் சைல்டுக்கு இம்பார்ட் கொண்டுறாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப நெகட்டிவ் நியூஸ் அபவுட் இந்தியா தான் அப்பெல்லாம் இருந்துச்சு. இப்ப நான் ஃபாரின் பேப்பர்ஸ் பார்த்தேன்னா தேர் சோ மச் ஆஃப் பார்த்து பயப்படுறாங்க, இந்தியா இஸ் அ க்ரோயிங் பவர் அப்படின்னு வந்து பேசுறாங்க, இந்தியன் இக்கானமியை பத்தி பேசுறாங்க, இந்தியன் ஸ்கில்ஸை பத்தி பேசுறாங்க, இந்தியாவோட பொட்டென்ஷியலை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்தியா ஹஸ் கம் சச் அ லாங் வே அப்படின்னாரு. ஸோ இது இந்த இந்த லெவலுக்கு இந்தியாங்கிற ஒரு இமேஜ் வந்து வெளியில வர்றதுக்கு வந்து எவ்வளோ பேர் பாடுபட்டிருக்கணும். ஸோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு கீப் அப் தட். அதே மாதிரி தான் ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அப்போ தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அந்த நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய ஹெட் வந்து பேசும்போது சொன்னார், ஸ்கில் வந்து யார் தெரியுமா, நம்ம இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு, பெஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்போ நடந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமானாரு. யாருக்குமே அந்த அவ்வளோ கரெக்ட் ஆன்சர் சொல்ல முடியல. அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ கோயில்கள் கட்டினாங்களே நம்ம ராஜாக்கள்லாம், அந்த கோயிலை கட்டுறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன அவ்வளோ பேர் வந்து ஸ்கில்டாவாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, எஸ் பீப்புள் வந்து 6 மாதம் வந்து மழை வந்து இல்லை ஆற்றுல தண்ணி வந்தால் போய் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு, இன்னும் 6 மாதம் வந்து இந்த மாதிரி கோயில்கள், அப்போ நம்ம கோயில்களில் நம்ம பார்க்குறோமே அந்த சிற்பங்கள், அந்த கலை, அந்த நுணுக்கம், எவ்வளோ ஸ்கில்டாக அவங்க இருந்திருக்கணும், அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாரு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வி ஷுட் திங்க் அபவுட் ஆல் தீஸ். நம்ம இன்னைக்கும் வந்து இந்தியா அப்படின்னு சொல்றோம், தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கோயிலுடைய இமேஜை நம்ம காமிக்கிறோம்னா அது எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக், அது எவ்வளோ கிரியேட்டிவ், அதை கிரியேட் பண்ணது யாரு, ஸ்கில்டு பீப்புள். அப்போ நம்மளும் இந்த இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை நம்ம டெவலப் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், அது வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, மற்ற கண்ட்ரிஸ்க்கு இல்லாத ஒரு ஒரு யூனிக்னஸ் நம்ம மதர்லேண்டு நம்ம கண்ட்ரிக்கு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் இருக்கு, அண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, ஒவ்வொரு நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் நம்ம கண்ட்ரி வந்து வெரி டைவர்ஸ் தட் வே. பட் அந்த டைவர்சிட்டியில நமக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கு, என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற யூனிட்டி இருக்கு. ஸோ இதை வந்து அந்த அந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். அண்டு எவ்வளோ வளமிக்க ஒரு நாடு நமக்கு, விண்ட் பவர் வேணுமா இருக்கு, சோலார் பவர் வேணுமா இருக்கு, காடுகள் இருக்கு, மலை இருக்கு, எவ்வளோ என்ன நம்ம கிட்ட இல்லை சொல்லுங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து நல்லா டெவலப் பண்ணி நம்ம கண்ட்ரியை வந்து நம்ம வந்து பெட்டர் ஆக்கணும், அது வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, அகெய்ன் வி ஷுட் டெவலப் யூனிட்டி, அண்ட் வி ஷுட் டெவலப் ஒரு டிவைன் ஃபீலிங். நமக்குள்ள அந்த இருக்கிற அந்த டிவினிட்டியை நம்ம வெளியில கொண்டு வந்தோம்னா தான் நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம கண்ட்ரிக்காக நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து படிக்கிறோம், நார்த் சைனா பார்டர்லேயோ இல்லை பாகிஸ்தான் பார்டர்லேயோ வந்து சண்டை வருது, அங்கே வந்து சோல்ஜர்ஸை வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு படிக்கிறோம். அது வந்து எங்கேயோ நடக்குது, நம்ம நம்ம வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு கடமை இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை நம்ம எப்படி பண்ணலான்னா, As I said, help each other, love each other. அதுதானே சுவாமி நம்ம கிட்ட சொல்றாரு. எதுக்கு சுவாமி இவ்வளோ ஸ்பீச்சஸ்ல வந்து அதை ஹைலைட் பண்றாரு? இன்ஃபேக்ட் 1997 கோல்டன் ஜூப்ளி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் நாங்கள் படிக்கும்போது சுவாமி வந்து நாங்கள் எல்லாரும் சாங்ஸ் எல்லா கேம்பஸும் பிருந்தாவன் புட்ட பிரசாந்த் நிலையம் அண்ட் அனந்தபூர் கேம்பஸ் காமனாக சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் சுவாமி முன்னாடி பாடினோம். அந்த வருஷம் சுவாமி வந்து இதை பற்றியெல்லாம் பேசினார், இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசினார். அப்போ சுவாமி அகெயின் அண்ட் அகெயின் ஸ்ட்ரெஸ்ட் ஆன் தட் வி ஷுட் நம்மளுடைய ஆஸ்பிரேஷனே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் சமஸ்த லோகா சுகினோ பவந்து தான் நம்மளுடைய ஏன்ஷியன்ஸ் கொடுத்த ஒரு ப்ரேயர். அப்படின்னா என்ன, எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்,
எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிற மெசேஜஸ் ஆன் மதர்லேண்ட் அப்படிங்கிறதுக்கு. அதில் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சுவாமி சொன்னது. ஹி சேஸ், யூ ஷுட் ரிசால்வ் டு ப்ரொடெக்ட் யுவர் மதர்லேண்ட் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம வந்து நமக்குள்ள அது வந்து ஒரு ரெசல்யூஷனாகவே இருக்கணும், நம்ம கண்ட்ரி நம்ம மதர்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது. அண்ட் ஹி சேஸ் சர்வ் தி நேஷன் அண்ட் யுவர் ஃபெலோ மேன். அந்த அந்த ஒரு யூனிட்டி வேணும் வேணும்னு சுவாமி திரும்பவும் திரும்பவும் சொல்கிறாரு. யூனிட்டி ஸ்ட்ரென்த்துங்கிறாரு. அண்ட் அந்த யூனிட்டி எப்போ வரும், லவ் இருந்தால் தான் வரும். அதே மாதிரி ஹி சேஸ் டேக் ப்ரைட் இன் யுவர் மதர்லேண்ட் அண்ட் மதர் டங். சுவாமிக்கு தெரியாத லாங்குவேஜா, ஆனால் எல்லா டிஸ்கோர்ஸும் தெலுங்குல தானே கொடுத்தாரு. அண்டு நமக்கு தெலுங்கு தெரியாமல் போய் அங்கே உட்கார்ந்தவங்க கூட அது அது மனசில் பதியுது. நம்ம கேட்கும் போது அது மனசில் பதியுது இல்லையா? அந்த 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 சென்ஸ், அந்த ஒரு பிலாங்கிங்னஸ், நமக்குள்ள அந்த ஒரு இது என் தாய் நாடு, இது என்னுடைய தாய்மொழி அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அண்டு இன்னொன்று சுவாமி ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு சேலஞ்ச், உன் மதர்லேண்டுக்குன்னு ஒரு சேலஞ்ச் வந்தால் அப்போ யூ ஷுட் ஆல் ரைஸ் டுகெதர் அஸ் ஒன் அப்படிங்கிறாரு. ஸோ அது இன்னொரு ரீசன் நான் ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் நினச்சேன் அப்படின்னா, இந்த பேண்டமிக் அப்படிங்கிறது வந்து, கோவிடுங்கிறது வந்து ஆஸ் அ கண்ட்ரி நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கிற ஒரு சேலஞ்ச். இதை விட்டு நம்ம கண்ட்ரி மேலே வரணும்னா வி ஷுட் ஆல் ஒர்க் டுகெதர். இப்போ வந்து சுவாமி அவருடைய டிஸ்கோர்ஸஸில் வந்து நிறையா பேர்த்த பற்றி பேசினாரு, நிறையா பேர்த்த வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கிறாரு. சுவாமி மென்ஷன் பண்ணின, சுவாமி பாயிண்ட் அவுட் பண்ண ஒரு மூணு பேர்த்த பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். எதுக்குன்னா அது டூ பாயிண்ட்ஸ் எனிவே, அது அது வில் கம் டு தட் லேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீ அரபிந்தோ. இவர் வந்து பிறந்தது வந்து 1872 1872-1950 அவருடைய பீரியடு. அவர் பிறந்தது பெங்காலில், நல்ல ஒரு எஜுகேட்டட் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்தார். இன்ஃபேக்ட் அவங்க அப்பா வந்து அவரை அனுப்பிச்ச ஸ்கூல் டார்ஜிலிங்கில் போய் படிச்சிருக்காரு ஐரிஷ் நன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் ஹீ வென்ட் டு கேம்பிரிட்ஜ், அங்கே போய் இந்தியன் சிவில் சர்வீஸ் படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு அவர் வந்து திரும்பி வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு ஹீ ஜாயின்ஸ் தி இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட். அண்டு சின்ன வயசுலேயே அவருடைய 20 வயசுலேயெல்லாம் வந்து இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் ஜாயின் பண்ணிடுறாரு. செஞ்சுட்டு அவர் வந்து ஆனால் ஹீ கெட்ஸ் அரெஸ்டட், அலிபூர் பாம்ப் கேஸில் அரெஸ்ட் ஆயிடுறாரு. அஃப்கோர்ஸ் அதுலேருந்து அந்த கேஸில் வந்து அவர் அக்விட்டும் ஆகிறாரு. பட் என்னென்னா அவரை ஜெயிலில் போட்டுறாங்க. அவரை ஜெயிலில் போட்டப்ப அவருக்கு வந்து அங்கே வந்து அவர் ஹீ குட் ஆல்வேஸ் ஃபீல் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. அண்டு அவருக்கு வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அவருடைய ஜெயில் பீரியடில். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, வந்துட்டு தன்னுடைய 38வது வயசில் கம்ப்ளீட்டாக வந்து பாலிட்டிக்ஸை குவிட் பண்ணிட்டு புதுச்சேரிக்கு வந்து நமக்கெல்லாம் வந்து அவர் கொடுத்தது வந்து இன்டெக்ரல் யோகாங்கிற அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இதை கொடுத்துருக்கு, ஒரு ட்ரெஷரை கொடுத்துருக்கிறாரு. அண்டு அதுக்கப்புறம் தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து எவ்வளோ எழுதியிருக்கிறாரு, எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம். பட் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் அபவுட் மதர்லேண்ட், இன்ஃபேக்ட் அவர் அதுக்கப்புறம் கூட 1947 ஃப்ரீடம் வந்தப்போ அவர் ஹீ பாஸ்ட் ஆஃப், அவர் மறைஞ்ச காலம் வந்து 1950 ஆனால் 1947 ஃப்ரீடம் வந்தப்போ கூட அவர் சொல்கிறாரு இந்தியா டிவைட் ஆகக்கூடாது, இட் ஷுட் பி யுனைடட் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்குள்ளே வந்து இந்த கண்ட்ரி மேலே அவ்வளோ ஒரு லவ் அண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ அவர் சொன்னதை வந்து இங்கிலீஷில் அவருடைய இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அதை தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் மதர்லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் லேண்ட், நீங்கள் இருக்கிற மாஸ் பீப்புள், இதையெல்லாம் தாண்டி, எஸ் இதெல்லாம் மதர்லேண்டு தான், பட் இதையெல்லாம் தாண்டி மதர்லேண்டுங்கிறது வந்து ஒரு கிரேட் மெட்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறாரு. அதாவது தாய்மை இல்லையா, நம்ம சக்தி வழிபாடு பண்ணுறோமே, எது என்ன எப்படி அந்த சக்தி வழிபாடு பண்ணுறோம், அம்மா தாயேந்தானே நம்ம வழிபாடு பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த கண்ட்ரியை பாருங்க அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்துட்டோம்னா நம்ம மனசில் அது பதிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி நினைப்போம்னா, இந்த கண்ட்ரி நம்ம தாயை நம்ம எப்படிங்க, யாராவது நம்ம தாய் ஏதாவது சொன்னால் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குமா இருக்காதா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க அந்த மாதிரி பேசாத மாதிரி பார்த்துப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கண்ட்ரியை நீங்கள் பார்த்து இதில் ஒரு இதை வந்து நீங்கள் ஒரு டெம்பிள் மாதிரி அங்கே ஒரு ரைஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த பேஷன் உங்களுக்குள்ளே வந்துட்டா நோ ஒன் கேன் ஸ்டாப் யூங்கிறாரு. ஸோ நமக்குள்ள அந்த மாதிரி வந்து நம்ம தாய் நாடு மேலே ஒரு ஒரு அளவற்ற அன்பு பற்று வந்தால்
then no one can stop us from making this country great. அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ அரபிந்தோ நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ். அண்ட் இதில் என்ன நோட் பண்ணோம்னா, அவர் வந்து ஸோ ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்டு பர்சன். ஃப்ரீடம் மூமெண்ட்டும் நம்ம கண்ட்ரி எப்படி இருக்கணுங்கிறத கூட அவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது நான் சொல்ல போகிறது வந்து அகைன் உங்கள் எல்லாத்துக்குமே, நீங்கள் எல்லாத்துக்குமே நிறையாவே படிச்சிருப்பீங்க, நான் சின்ன ப்ரீஃபாக தான் கொடுக்குறேன். சுவாமி விவேகானந்தா பற்றி அகைன், இவரும் வந்து பெங்காலில் பிறந்தவர். 1863 பிறந்தார். 1902 அவர் வந்து மறைஞ்ச பீரியட், வெரி ஷார்ட் லைஃப். பட் அந்த ஷார்ட் லைஃப் இஸ் சச் அ மீனிங்ஃபுல் லைஃப் அண்ட் சச் எ டிவைன் லைஃப் அவர் வாழ்ந்தது. அவருக்கு வந்து அவர் கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்த்து 9 பேரும். அகெயின் இவரும் வந்து ஹைலி எஜுகேட்டட். இன்ஃபேக்ட் அவர் ஸ்கூலில் படிக்கும்போது அவருடைய ஒரு டீச்சர் சொன்னாராம், ஐ ஹவ் நெவர் சீன் சம்மன்ஸ் இவரை மாதிரி ஒரு டேலண்டட் பர்சனை நான் பார்த்ததே கிடையாது, ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் ஜீனியஸ் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த ஒரு படிக்க ஆரம்பிச்சார்னா ஸோ மச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸோ மச் ஆஃப் மெமரி, திரும்பி அவரை வந்து அதை வந்து 2-3 பக்கம் அப்படியே பைஹார்ட்டாக சொல்ல முடியும் அவர்னால, அந்த அளவுக்கு அவருடைய மெமரி. ஸோ அண்ட் சின்ன வயசுலேருந்தே சன்னியாசிஸ், அசிட்டிக்ஸ், மெடிடேஷன் இதுலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். அவர் வந்து 18 வயசுலேயெல்லாம் வந்து அவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ரொம்பவே டீப்பாகவே வர ஆரம்பிச்சிட்டாரு. 1881 அவர் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. அவருக்கு அப்போ வயசு 18 தான். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளோ தூரம், ஹி பிகேம் தி சோசன் ஒன் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா. அவர் வந்து சிகாகோ சப்மிட் போயிட்டு அதுக்கப்புறம் ஹீ ட்ராவல்டு வைட்லி இந்த யூஎஸ் அண்ட் யூரோப்பில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறார். இன்ஃபேக்ட் அவர் ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வரலான்னு கிளம்பும்போது அவர்கிட்ட ஒரு பிரிட்டிஷர் கேட்டாராம், நீங்கள் இப்போ 4 இப்போ வந்து அப்ராடில் இருந்துட்டீங்க, இதோடைய லக்ஸுரி என்னன்னு பார்த்துட்டீங்க, இங்கே இருக்கிற கம்ஃபர்ட் என்னன்னு பார்த்துட்டீங்க, இங்கே இருக்கிற பவர் க்ளோரி இதெல்லாம் எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டீங்க, டு யூ ஸ்டில் வாண்ட் டு கோ பேக் டு இந்தியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்னாராம், நான் அந்த கண்ட்ரி இந்தியாவை விட்டு கிளம்பும்போது ஐ லவ்ட் மை கண்ட்ரி, இப்போ எனக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு தூசி கூட ஹோலியா தோணுது, அங்க இருக்கிற காத்து ஹோலியா தோணுது. ஸோ நான் அங்க திரும்பி போறது, அவ்வளோ ஒரு ஹோலி லேண்டுக்கு நான் போறது வந்து எனக்கு ஒரு பில்கிரிமேஜ் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு ஹி வாஸ் அட்டாச் டு தி கண்ட்ரி. வெளிநாடுகளில் அவர் டிராவல் பண்ணப்பெல்லாம் அவர் பேசினது வந்து இந்தியன் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜை பத்தி தான் ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வென் ஹி வாஸ் இன் இந்தியா 1888 2 அதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி நடந்து போயிருக்கார். நிறைய இடத்துக்கு நடந்து போய் எல்லா விதமான மக்களையும் பார்த்து நடந்து போயிருக்காரு, ட்ரெயினில் போயிருக்காரு, எல்லா ரிலிஜியனை சார்ந்தவங்க எல்லா விதமான சோசியல் சொசைட்டியில் இருந்தவங்களையும் பார்த்து. எதுக்குன்னு கேட்டால், இந்தியாவில் மக்கள் எப்படியெல்லாம் இந்த பிரிட்டிஷ் ரூல்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்து. அவர் இந்தியாவில் அவர் ஒர்க் பண்ணது எல்லாம் வந்து நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மட்டும் கிடையாது, பட் எப்படி இந்த கண்ட்ரியை வந்து ஃப்ரீ பண்ணுறது, எப்படி வந்து இங்கே இருக்கிற பாவர்ட்டியை இராடிகேட் பண்ணுறது, எப்படி இந்த கண்ட்ரியை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி கூட அவர் நிறையா பேசியிருக்கிறாரு, நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறையா கைடன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அகெயின் தட் ஷோஸ் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் இது. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன ஒரு வெரி நைஸ் இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு வெளியில் போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக நிற்கிறோம், இந்த பில்டிங், இந்த டிராஃபிக், இது எல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரியில் நம்ம நிற்கும்போது இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் இப்போவும் ஒரு இது வந்து பல ஆயிரக்கணக்காக வந்து லிவிங்காக இருக்கிற ஒரு 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 சொத்து நம்ம கண்ட்ரிக்கு என்னென்னா, பீப்புள் அகெயின் அண்ட் அகெயின் ஹியூமன் பீயிங்கை வந்து எப்படி டிவைன் ஆக்குறது அப்படின்னு சொல்லி வந்தவங்க வந்து இந்த கண்ட்ரியில் இருந்துருக்கிறாங்க, இருக்காங்க. அவங்களுடைய கைடன்ஸ் நமக்கு இப்பவும் வந்துட்டுருக்கு. இது வேற எந்த கண்ட்ரியில் கிடைக்கும்? நம்ம தாய்நாட்டில் மட்டும்தான் நமக்கு இது கிடைக்குது. ஸோ அப்படி ஒரு ரிச் ஒரு ஒரு ட்ரெஷர் நம்மக்கிட்ட இருக்குது, அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் அவர் வந்து அகெயின் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர் இருந்தால் கூட இந்த கண்ட்ரிக்காக, இந்த அவருடைய தாய்நாட்டுக்காக அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அட்டாச்சாக இருந்திருக்கிறாரு. ஃபைனலாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
இவர் பத்தி சுவாமி பேசுறத நானே கேட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் அப்பெல்லாம் வந்து அவ்வளவா தெரியாது, பட் அதுக்கப்புறம் படிக்கும்போது தான் ஐ அண்டர்ஸ்டுட் ஏன் சுவாமி அவரை பத்தி எவ்வளவு பேசினார் அப்படின்னா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கு என்னன்னா, 15வது வயசுல சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒன்று எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, கடவுளுடைய அவதாரம் வந்து நிறையா கண்ட்ரீஸில் வந்திருக்கு, பட் நான் நினைக்கிறேன் கடவுளுக்கு இந்தியாவை ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஏன்னா திரும்பவும் திரும்பவும் கடவுள் அவதரிச்சது இந்தியாவில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாட் எவ்வளோ ஒரு 15 வயசு வயசு இப்படி சொல்லணும்னா, அவருக்கு அப்போ இந்த கண்ட்ரியை பற்றி அவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கணும்னு நம்ம நினச்சி பார்க்கணும். இவர் வந்து பிறந்தது வந்து கட்டக் ஒரிசாவில், 1897 பிறந்து 1945 வரைக்கும் அவருடைய பீரியட். இவரும் வந்து இவருடைய ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி, நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பட் ஸ்டில் இவருடைய எஜுகேஷன் வந்து யூரோப்பியன் ஸ்கூலில், இங்கிருந்த ஒரு யூரோப்பியன் ஸ்கூலில். இவரும் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு அவருடைய அப்பா ஆசைப்பட்டதுனால இங்கிலாந்து போய் இந்தியன் சிவில் சர்வீஸ் படித்தாரு. பட் ஹீ டிட் நாட் ஜாயின் தி இந்தியன் சிவில் சர்வீஸ், ஏன்னா ஹீ பிகேம் டூ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி ஃப்ரீடம் மூமெண்ட். வந்தோடனே அவர் வந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ஆரம்பித்து 1923 தன்னுடைய 24வது வயசில் அவர் வந்து பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணார். இவருடைய சேயிங் ஆன் மதர்லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபேக்ட் இவரது வந்து ஒரு புக்கே இருக்குது, தி கால் ஆஃப் தி மதர்லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மதர்லேண்டு பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு, நிறையா பேசியிருக்கிறாரு. அண்ட் அவருடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அவருடைய மூமெண்ட் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது, படிச்சிருக்கிறது தான். அண்டு இவரும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இவரை வந்து ரொம்ப இவருக்கு அட்டாச்ட் வந்து பகவத்கீதா. இவர் வந்து அதை வந்து ரொம்ப தன்னுடைய ஒரு கைடிங் இதுவாக வச்சுருந்தாரு. அண்டு பகவத்கீதா மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலி வெரி வெரி இன்க்ளைன்டு பர்சன். அண்டு அது வந்து இன்ஃபேக்ட் அதை ஒரு ஃபாரினர் கூட அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் சுபாஷ் சந்திர போஸுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அவருடைய தாட்ஸ் வந்து இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறாரு. அதை நம்ம சுவாமி கூட சொல்லியிருக்கிறாரு, ஹி சேஸ் ஏ அவர் அப்படி இருந்தார்னா பிகாஸ் ஆஃப் இஸ் அட்டாச்மெண்ட் ஃபார் மதர்லேண்ட் அப்படின்னு சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மூணு பேரை பற்றி இவங்க எல்லாருமே என்னன்னு, from very well off families, highly educated, avanga vandu in the country kaga they have sacrificed, they have shared their knowledge, they have sacrificed their lives, dedicated their lives for this country, for this country's people. And ivanga even in freedom struggle ivanga vandu romba romba strong ah ivangala guide pannadhu vandu spirituality. அதனாலதான் நம்ம சுவாமி சொல்றாரு இல்லையா, டிவைன் லவ் டெவலப் பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம எந்த காரியத்தையுமே எப்ப நல்லா பண்ண முடியும், வென் ஒன்லி வென் தெர் இஸ் தட் கனெக்ட், ஒரு டிவைன் கனெக்ட் இருக்கும்போது தானே நம்ம அதை கரெக்டா பண்ண முடியும். இவங்களுக்கு அந்த மூணு பேத்துக்கும் அந்த மாதிரிதான், அவங்களுடைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட், அவங்க எடுத்த நிறைய டெசிஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து இட் வாஸ் கைடட் பை தியர் ஸ்பிரிச்சுவல், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை வச்சுதான். அண்ட் தட் இஸ் ப்ராபப்ளி ஒன் ரீசன் தே ஆல் பிகேம் கிரேட் லீடர்ஸ். அண்ட் இன்றைக்கும் நம்ம அவங்கள பற்றி படிக்கிறோம், நம்ம அவங்க சொல்கிறத வந்து நமக்கு எவ்வளோ கைடிங்காக இருக்காது அதெல்லாம் யோசிச்சுக்கிறோம். அண்டு இவங்க எல்லாரும் இன்னொன்று என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேருமே அப்படின்னா, இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுங்கிறாங்க. இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்மளால வந்து நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம சொசைட்டிக்கு நம்ம பெஸ்ட் பாசிபிள் வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறாங்க. அரபிந்தோ வந்து பெங்கால்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து இவ்வளோ பெரிய அரபிந்தோ ஆசிரமம் வச்சுருக்கிறாரு. விவேகானந்தர் வந்து அவ்வளோ பெரிய ராமகிருஷ்ணா மட்டை வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், வந்தால் தான் இந்த கண்ட்ரி நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு. So this is the lesson that they have given us. And they avanga ellarume enna solirukanga na namba vandu namba country kaga work pananungiradhiyum solirukranga. Adu avanga sonnadha dhaan namba swami vandu innum eliya muraiyila namakkella vandu nadai muraiyila kaamichu koduthirukkaru, eppadi ella namba irukkanum abingiradha kaamichu koduthirukkaru, without any difference of opinion, with a lot of tolerance. Namba puttaparthi kula poi kulvant hall la ukkarumbodhu நம்ம யாராவது நினைக்கிறோமா, நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து என்ன காஸ்ட், என்ன ரிலிஜியன், அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது, அவங்க அந்த மாதிரிலாம் நமக்கு தாட்டே கிடையாது. நம்ம எல்லாரும் யுனைட் ஆகிருக்கிற ஃபீலிங் வந்து சுவாமிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தானே. அதே மாதிரி தானே வி ஷுட் ஆல் ரிமைன் யுனைட்டட் ஆல்வேஸ்.
அப்பதானே இந்த கண்ட்ரி வந்து கிரேட்டா வர முடியும். ஒன்லி வென் வி ஆல் ஸ்டாண்ட் யுனைடெட் வித் லவ் ஃபார் ஈச் அதர். அண்ட் இது வந்து நவ் நம்ம ஏன் நம்ம வந்து இப்போ இந்த இந்த டாபிக் ரெலவென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த 5 மாசமா ஒரு 6 மார்ச்ல இருந்தே வந்து இந்த கொரோனாங்கிற இந்த பேண்டமிக் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இதனால நிறைய சேலஞ்சஸ் இல்லைங்களா, நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து மக்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கு, ப்ராபப்ளி இறந்துருக்காங்க. அண்ட் இதனால வந்து எத்தனை பேத்துக்கு வேலை இல்லாமல் போயிருக்கு, இல்லை வருமானம் குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி எவ்வளவோ சேலஞ்சஸ். இது வந்து நான் முந்தையே சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு வார் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து சில சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க, நம்மலாம் இங்கிருந்து ப்ரே பண்ணலாம் ப்ராபப்ளி, ஆர் நம்ம வந்து அவங்க ஃபேமிலிஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், அந்த அளவு கூட நிற்குது. ஆனால் இந்த பேண்டமிக்ங்கிறது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஆஸ் அ கண்ட்ரி தர் இஸ் அ சேலஞ்சு, லீடர்ஸ்க்கு சேலஞ்சு, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு சேலஞ்சு, மக்களுக்கு சேலஞ்சு, அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ்ல சேலஞ்ச். குழந்தைங்களுக்கு பாவம் ரெகுலராக ஸ்கூலுக்கு போக முடியலை, ஹெல்த் கேர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ராப்பகலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அவங்க வந்து நல்லவங்க கெட்டவங்க தப்பு செய்கிறாங்க நல்லா செய்கிறாங்க அதெல்லாம் விட்டுருவோம், பட் அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த நம்ம இந்த நம்ம எல்லாரும் சேஃபாக இருக்கணும், நம்ம எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங். அண்ட் லீடர் பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா அஃபீஷியல்ஸும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ ஆஸ் அ கண்ட்ரி தெர் இஸ் அ சேலஞ்ச், தெர் இஸ் ஃபினான்ஷியல் லாஸ், எக்கனாமிக் லாஸ் தெர் இஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ், ஹெல்த் இஷ்யூ சேலஞ்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளவு சேலஞ்சஸ். பாவம் இங்கிருந்து அங்கே நம்மளால ஃப்ரீயாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுனா யோசிக்க வேண்டியதாக இருக்குது, பஸ்ஸில் போகிறதுனா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து வீட்டில் தனியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஆளுக கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு சேலஞ்சஸ் இந்த பேண்டமிக் வந்து கொடுத்துருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். ஸோ சுவாமி சொல்கிற மாதிரி எப்போ ஒரு சேலஞ்ச் இந்த கண்ட்ரிக்குன்னு வருதோ அப்போ நம்ம எல்லாரும் வந்து யுனைட்டடாக நின்று அதை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. நம்ம எப்படி இந்த கொரோனா டைம் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம், இந்த இந்த கண்ட்ரிக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தோம்னா, இன்ஃபேக்ட் நான் வந்து என்னுடைய ரைட்டிங்காக கூட இதை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். 1920ல வந்து பிளேகு ஸ்பானிஷ் ஃப்ளூ எல்லாம் வந்தப்போ மக்கள் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றினாங்க. அப்போ வந்து இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது, இவ்வளவு ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடையாது, நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க இதில். அப்படின்னா கூட மக்கள் அதுக்கப்புறம் வந்து என்டையர் லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்காங்க, மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு நல்ல அந்த மாதிரி வந்து இந்த பேண்டமிக்லேயும் வந்து நம்ம வந்து ஆன் அ பர்மனன்ட் நோட் நமக்கு அது எவ்வளவு கஷ்டமாக, அந்த மாற்றம்ங்கிறது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஸ்டில் நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா ஐ எம் ஷுர் இதை தாண்டி வரும்போது வி கேன் மேக் அவர் கண்ட்ரி பெட்டர். இப்போ வந்து மக்கள் பேசுறது வந்து சஸ்டெயினபிலிட்டி பற்றி பேசுகிறாங்க, என்வாயர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. சின்ன சின்ன விஷயம் இல்லை, ஒருத்தங்க தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறாங்க, க்யூல நில்லுங்க அப்படிங்கிறாங்க, க்ரௌட் ஆகாதீங்க ஒரு இடத்துல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஸ்மால் சேஞ்சஸ் டு அவர் லைஃப் ஸ்டைல், பட் இதை நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப் வந்து ரொம்ப மாறும். அண்டு இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரியே பெட்டர் ஆகும்ல, நம்ம சொசைட்டி பெட்டராக இருக்கும், இன்னும் கிளீனாக இருக்கும் நம்ம ரோட்ஸு. நம்ம நம்ம ஒரு கடைக்கு போனோம், ஒரு சின்ன தெரு ஓரத்தில் இருக்கிற பொட்டி கடைக்கு போனோம்னா கூட நம்ம வந்து லைனில் நிற்க மாட்டோம், பேசாமல் நிற்க மாட்டோம். நமக்கு இதெல்லாம் வந்து பட் இப்போ வந்து மாஸ்க் போட சொல்கிறாங்க, ஏன் பேசும்போது ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு நம்ம ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை காஃபோ ஸ்னீஸோ பண்ணால் இதுக்கெல்லாம் ப்ராபப்ளி நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இத்தனை வருஷமாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருப்போம். பட் நத்திங் ராங், இதை வந்து நம்ம ஒரு இது வந்து ஒரு கண்ட்ரிக்கே வந்த சேலஞ்சு, இதனால எவ்வளோ ரிசோர்ஸஸ் ட்ரெயின் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்பெண்டிங் நடக்குது, தேர் ஆர் சோ மெனி சேலஞ்சஸ். ஆஸ் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுனால நான் வந்து ஃபீல்ட் லெவலில் இதை பார்க்குறேன். அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு முன்னாடி அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வெறும் சாப்பாடு அப்படிங்கிற அந்த இது மட்டும் இல்லைங்க, அதனால தான் இந்த மதர்லேண்டுன்னு நம்ம சொல்கிறோம். அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு கொரோனா வருமோ வராதோ தெரியலை, நான் போய் என் குடும்பத்து கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், நான் என் வீட்டில் என் குடும்பத்து கூட இருக்கணும் அப்படிங்கிறான். அதுதானே அந்த செக்யூரிட்டி. அவன் அவன் ஸ்டேட்டில் போய் அந்த ஸ்டேட்டில் வந்து அவனுக்கு வசதி இருக்கோ இல்லையோ
அங்க போய் இருக்கணும்னு நினைக்கிறா இல்லையா? தட் இஸ் திஸ் திஸ் மதர்லேண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். அந்த மாதிரி இந்த கண்ட்ரியே வந்து இந்த பேண்டமிக்ல இருந்து நல்ல விதத்துல மேல வரணும்னா நம்ம எல்லாரும் வந்து ஒன்னா இருக்கணும், ஒன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாம். கட்டாயம் நம்ம வந்து இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்ட்ஸ் பண்ணக்கூடாது, அது ஸ்ப்ரெட் ஆயிருங்கிறதுனால. பட் யூனோ எப்பவுமே ஹெல்ப்புங்கிறது வந்து இன்ஃபேக்ட் இதை கூட விவேகானந்தர் ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறாரு, ஒரு பவர் பவர் அப்படிங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் இக்கனாமிக் பவர், நாட் ஜஸ்ட் நாலேஜ் பவர், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறாரு. அதனால சின்ன உதவி நம்ம இப்ப இந்த பேண்டமிக் டைம் பாருங்களேன், நம்ம எல்லாரும் வந்து இந்த வெபினார்ஸ் எவ்வளவு சத்சங்கில் இருக்கிறோம், எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து பெட்டர் ஆகிறதுக்கு சுவாமி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி இல்லாம எத்தனையோ பேர் வந்து உடம்பு சரியில்லாம தனிமையில இருக்கலாம். நம்மளால ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா அவங்க கஷ்டத்தை காது கொடுத்தாத நம்ம கேட்கலாம். அவங்களுக்கு அதனால ஒரு ஆறுதல் வருதுன்னா வி கேன் ஸ்டில் டூ தட், அது கூட ஒரு சர்வீஸ் தான். ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு கடைக்கு நம்ம போகும்போது சின்னதா வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அந்த விதத்துல கூட வி ஆர் ப்ரொடெக்டிங் தம். ஏன்னா அவங்க வெளியில போக வேண்டாம், நம்ம செய்யற ஒரு சின்ன உதவி. இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு நம்ம எல்லாரும் இந்த டைம் வந்து இது நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்கிற ஒரு சேலஞ்ச், ஹவு வி கேன் ஓவர் கம் திஸ் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரைவ் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு நிறைய கைடன்ஸ் இருக்கு நம்மளுடைய வென் வி லுக் பேக் இந்தியன் ஹெரிட்டேஜ் இஸ் சோ ஸ்ட்ராங், இந்தியன் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இஸ் ஸோ ஸ்ட்ராங். ஸோ அதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து மோட்டிவேஷன் அண்ட் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் டு கன்க்ளூட், இந்த டாபிக் வந்து மதர் அண்ட் மதர்லேண்ட் ஆர் சுப்பீரியர் ஈவன் டு ஹெவன் அப்படின்ட்டு இதை பத்தி சுவாமி நிறைய பேசியிருக்காரு. சுவாமி நிறைய வழிமுறை நமக்கு காமிச்சிருக்கிறாரு. அவரே வந்து அது எப்படி அந்த மதர்லேண்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து Swami has so subtly shown through his acts, because he says his life is his message, and avarude discourses la nariya idha pathi detailed ah swami vandu pesirkaru, explain panirkaru, and avar stress pandrathu vandu thirumbavum thirumbavum divine love develop pannum, nama vandu ellarum united ah irkanum, and we should serve this country, and and the country and number serve பண்ணனும் அப்படினா it involves sacrifice, and the sacrifice பண்ண நம்ம ரெடியா இருக்கணும். ஏனா with freedom comes responsibility, and it is our responsibility to make this country greater அப்படிங்கறதா சுவாமி கொடுக்கிற மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, சர்வ் பண்ணியிருக்காங்க. தலைமுறை தலைமுறையா வரவங்களுக்கு எல்லாம் வந்து கைடன்ஸா இருக்கணும்னு சொல்லி நிறைய டீச்சிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்த்ததுதான் வந்து ஸ்ரீ அரபிந்தோ, சுவாமி விவேகானந்தா அண்ட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அண்ட் அவங்களுடைய லெசன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்சவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அதை எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி இப்ப நம்ம இருக்கிற இந்த கோவிட் டைம் வந்து ஒரு யூனிக் சேலஞ்ச் ஃபார் திஸ் கண்ட்ரி. இதனால நிறைய விதத்துல நிறைய பேத்துக்கு அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் லாசஸ் வருது, சஃபரிங்ஸ் வருது. இது வந்து கண்ட்ரிக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் தான் இது. ஸோ லெட் அஸ் ஆல் ஸ்ட்ரைவ் டுகெதர் அண்ட் ஸ்டாண்ட் டுகெதர், அண்ட் நம்மனால சின்ன சின்ன லெவல்ல எவ்வளோ முடியுமோ லெட் அஸ் சேஞ்ச் அவர் லைஃப், லெட் அஸ் பிரிங் இன் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் அஸ். நம்மளை நாமளே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சுவாமி சொன்ன டீச்சிங்ஸை வந்து உள்ள வாங்கி அதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் சுவாமியுடைய டீச்சிங்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு ரெலவன்ஸ் இருக்கும். அந்த ரெலவன்ஸை நம்ம மனசில் நல்லா வாங்கி நம்ம லைஃப்பை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சர், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள், ஏன்னா தே ஆல் கான்ஸ்டியூட் திஸ் மதர்லேண்ட், இது பெட்டர் ஆக எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு இதுக்கு லெட் அஸ் ஆல் ஒர்க் டுகெதர், ஸோ தட் இந்த கொரோனா முடியற டைம் வந்து அதோடைய அழிவு வந்து என்னென்னங்கிறது நமக்கு இன்னுமே கிளியரா தெரியும். அந்த டைம் வந்து நம்ம எல்லாரும் வி ஷுட் ரைஸ் டு திஸ் சேலஞ்ச், ஒர்க் டுகெதர் அண்ட் மேக் திஸ் கண்ட்ரி ப்ரவுட், அண்ட் நாட் ஜஸ்ட் மேக் திஸ் கண்ட்ரி ப்ரவுட், வி ஷுட் மேக் அவர் சுவாமி ஹாப்பி. அவர் வந்து ஹாப்பியா இருக்கணும் நம்மளை பார்த்து, இவங்க இவ்வளவு தூரம் we have risen to the occasion அப்படிங்கறது வந்து சுவாமிக்கு, let us give that offering to Swami, and that is the Janani Janma Bhumishcha. Sai Ram.
ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்ராம், ரொம்ப ரொம்ப அருமையான, நம்ம காலத்துக்கேற்ப ரொம்ப தேவையான ஒரு டாபிக் வந்து நமக்கு சாய்ராம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம லைஃப்பில் வந்து சுவாமி எத்தனையோ ஸ்பீச்சஸில் வந்து கண்ட்ரியை பற்றியும் அம்மாவை பற்றியும் அம்மா மதர் லேண்டை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். அந்த காலத்தில் பணக்காரவங்க ஆகட்டும், ஏழவங்க ஏழை ஆகட்டும், படித்தவங்க ஆகட்டும், படிக்காதவங்க ஆகட்டும், எல்லாருமே இந்த ஃப்ரீடம்காக வந்து அவங்க போராடி இருக்காங்க. எத்தனையோ பேரோட சாக்ரிஃபைஸ் தான் நம்மளோட இன்னைக்கு இந்த சுதந்திர காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் சுவாமி வந்து ரியலி சுவாமிக்கு டேங்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அந்த 1947 அப்புறம் நம்ம பிறந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்கோம். பட் இங்கே என்ன சுவாமி நமக்கு சொல்கிறாருன்னா, நம்மளோட கடமை வந்து இந்த இடத்துல லவ் அண்ட் யுனைட்டடாக இருக்கணும். யாரோடையும் வந்து இந்த சண்டை சச்சரவு, அதாவது எதுவாக இருந்தாலும் சார், இன்னைக்கு சாய்ராம் சொன்ன மாதிரி காஸ்ட் ரிலிஜன் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சேர்ந்து இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். ரியலி வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சுவாமி சொன்னதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசினதில், இது வந்து அவங்கவுங்க கண்ட்ரியை வந்து லவ் பண்ணுங்க, அவங்கவுங்க நாடு, அவங்கவுங்க யாருமே அவங்களோட கண்ட்ரியை விட்டுட்டு போகாதீங்கன்னு நம்ம சுவாமி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற கண்ட்ரியில் போய் நீங்கள் இருக்கலாம், பட் ஆனால் வந்து மதர்லேண்ட் தான் உங்களுக்கு பெஸ்ட் எப்பயுமே. இப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த கொரோனா பீரியட் வந்தோடனே எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு திரும்பி வந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் சேஃப்டி இருந்த மாதிரி நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு எங்கே ஒரு தாய்மடி அப்படின்னா ஆல்வேஸ் தாய்மடி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அற்புதமான இந்த இன்னைக்கு டாபிக் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இதில் வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்குது. கண்டிப்பான முதல்ல நம்ம சௌந்தர்ய பிரீதா சாய்ராம் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வெல்கம் அகைன் சௌந்தர்யா பிரீதா சாய்ராம். சாய்ராம், இதுல ஏதாவது இன்ட்ராக்ஷன் இருக்கா, வேற யாராவது ஏதாவது கேட்கணுமா? சாய்ராம், இதுல ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. சோ அதனால உங்களுக்கு முன்னாடி போஸ்ட் பண்றேன். இல்ல சுவாமி வந்து அந்த 20 இயர்ஸ் பேக் அந்த பிரெயின் ட்ரெயின் நடந்த பீரியட்ல வந்து சுவாமி வந்து அதை பத்தி பேசியிருக்காரு. பிரெயின் ட்ரெயின் வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் பியாண்ட் தட் ஐ திங்க் அது வந்து அவங்கவுங்களுடைய ஒரு பர்சனல் டெசிஷன். அண்ட் அப்படி எப்படியா இருந்தாலும் எங்க இருந்தாலும் வந்து இப்ப டெக்னாலஜி இருக்கும்போது நம்ம எல்லாருமே நம்ம கண்ட்ரிக்கு இன்னமும் எங்கிருந்து வேணாலும் சர்வ் பண்ணலாம், எங்கிருந்து வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ப்ராபப்ளி வி ஷுட் லுக் அட் இட் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம யோசிச்சு பாசிட்டிவா ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும். இருந்தது ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்றேன். ஒரு ட்ராமா ஒன்று போட்டோம் சுவாமி கிட்ட. அதுல வந்து நாங்க பேக் ஸ்டேஜ் பூர்ணச்சந்திர ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சுவாமி வந்து கர்டன் பின்னாடி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தாரு, க்ரௌடு வந்துட்டாங்களான்னு பாக்குறதுக்கு. பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஒரு பொண்ணு கிட்ட வந்து கேட்டாரு, ஏதோ ஒரு அவங்க அவங்க ஃபேமிலியை பத்தி ஏதோ கேட்டாரு. அந்த பொண்ணுடைய பிரதர் வந்து சுவாமி காலேஜ்ல படிச்சவரு. ஸோ அதை பத்தி ஏதோ கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணோடனே சுவாமி சட்டுன்னு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்து, சி சுவாமி நோஸ் எவ்ரி திங், சுவாமி நோஸ் எவ்ரி திங் அப்படின்னாரு. அது வந்து அந்த பொண்ணுகிட்ட அவங்ககிட்ட கொடுத்த மெசேஜ் கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் சுவாமி சொல்றது வந்து சுவாமி நோஸ் எவ்ரி திங் அப்படிங்கிறது. தட்ஸ் ஒன் ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ். சாய்ராம், இதுல நீங்க சொன்னீங்க, இதுல வந்து நம்ம எப்படி ஒப்பிமையா இருக்கிறது, சுவாமி நமக்கு இந்த விஷயத்துல இருந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க? ஏன்னா நம்ம கண்ட்ரில இன்னைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல சேர்ந்து இருக்கணும், பட் ஆனால் இந்த மாதிரி இருக்காங்க. கரெக்ட், பட் சுவாமி தான் சொல்லியிருக்காரு, இட் இஸ் ஒன்லி ஒன் காஸ்ட், தி காஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, இட் இஸ் ஒன்லி ஒன் ரிலிஜியன், தி ரிலிஜியன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதை விட வேற நமக்கு வேற என்ன வேணும்? இன்ஃபேக்ட் ஐ திங்க் லேட்டர் ஆன் டிஸ்கோர்ஸஸ்ல சுவாமி அந்த காஸ்ட்ங்கிறது கூட
அந்த வர்ணாசிரமத்தை கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வே. அது ப்ராபப்ளி நம்ம வேற ஏதாவது ஒரு கான்டெக்ட்ல அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். பட் கட்டாயம் சுவாமி வந்து ரிலிஜியஸ் கம்யூனல் கம்யூனிட்டி அந்த டிஃபரன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணதே கிடையாது. அவர்கிட்டயும் அவர் அந்த மாதிரிலாம் காமிச்சதே கிடையாது. அவர் நமக்கு எல்லாரும் ஒன்னா தானே குல்வந்த் ஹால்ல உட்காரோம் சுவாமி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். சுவாமி ஹஸ் நெவர் என்கரேஜ் டிஃபரன்சஸ். இந்த டாபிக்லயே எக்ஸ்ட்ராவா ஏதாவது விஷயங்கள் சொல்ல வேண்டிய மிஸ் பண்ண விஷயங்கள் இல்ல. ஐ திங்க் திஸ் வாஸ் இட். அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தது வந்து ஓன்லி அதை வந்து கொஞ்சம் பெட்டரா புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி மதர் அண்ட் மதர்லாண்ட் ஏன் ஹெவனை விட கிரேட் அப்படின்னா நம்மளே கேட்காம இந்த தாய் நாடு வந்து நமக்கு எவ்வளவு ஒரு செக்யூர் ஃபீலிங் கொடுக்குது, எவ்வளவு ஒரு லவ் கொடுத்துருக்கு, அண்ட் எவ்வளவு நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறது எல்லாமே இந்த மதர்லாண்ட் கொடுத்ததுதான் நமக்கு. அப்ப கட்டாயம் நம்ம வந்து அந்த மதரை அந்த மதரை வந்து நம்ம லவ் பண்ணும். சுவாமி சொல்றாரு இல்லையா தேக மாதா தேச மாதாங்கிறாரு. சோ நம்ம தேச மாதா வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ். சாய்ராம் ரொம்ப 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 உங்களோட டைம் எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு வந்து ஜேர்னலிஸ்டா இருந்துகிட்டு நல்ல ஹையர் போஸ்ட்ல இருந்துகிட்டு நீங்க வந்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்ததே ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே வந்து அதை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த ப்ரோக்ராம் வந்து சுவாமி கிட்டதான் நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் நல்லபடியா நடக்கணும் நீங்க வந்து பேசணும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஒரு சுவாமி ஸ்டூடெண்டோட அப்பியரன்ஸ் வந்து வரும்போதும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கும் போதும் கண்டிப்பான வகையில வந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு பூஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி பேண்டமிக் டயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு எங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுவாமிக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன் நான். ஸோ வேற எதுவும் ஃபர்தரா க்வெஸ்டின்ஸ் வரல. பட் ஆனா கண்டிப்பான முறையில வந்து நம்ம இன்னும் வந்து அங்கங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பேண்டமிக் பிகாஸ் ஆஃப் பார்ஷியாலிட்டி அப்படின்னு கூட சொன்னாங்க. பிகாஸ் மனிதர்கள் நிறைய தப்பு பண்றனால கூட இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கு, நிறைய பார்ஷியாலிட்டி நமக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நமக்குள்ள இருக்க தவறுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சுவாமி சொன்ன வழியில நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். பிகாஸ் எத்தனையோ பேரோட சாக்ரிஃபைஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுவும் நம்ம சாய் ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது கண்டிப்பான முறையில நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச நம்மளோட எஃபோர்ட்டை கொடுக்கணும். நம்ம வந்து எஸ்பெஷலி இந்த பார்ஷியாலிட்டி இல்லாம இந்த குரூப்பிசம் இல்லாம ஸோ நம்ம நம்ம கண்ட்ரிக்காகவும் நம்ம இயற்கைக்காகவும் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணும்போது இயற்கை நமக்கும் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது சொல்றேன் சொல்லலாம் சார். பிகாஸ் உங்களுடைய பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் நீங்க வந்து இதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாட் அட் ஆல். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் உண்மையே சொல்லணும்னா இந்த டாபிக் உங்கள்கிட்ட சொன்ன பிறகு என்னதா இவ்வளோ ஒரு ஆப்ஸ்ட்ராக்டா ஒரு டாபிக்கை நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு யோசிச்சேன். பட் இது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி கொடுத்தது வந்து இன்னும் ஸ்டடி பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. எஸ்பெஷலி ஸ்ரீ அரபிந்தோடைய பவர்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் கூட என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு யூஸ்லெஸ் லைஃப் நம்ம லீட் பண்றோமோன்னு கூட தோணுச்சு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து எனக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு டு லேர்ன் சோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. சாய்ராம் ரொம்ப நன்றி. சாய்ராம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி கொடுத்ததுக்கும் எல்லாருக்குமே. ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வந்து கேட்டிருப்போம். கண்டிப்பான முறையில வந்து நம்ம எல்லாம் இதுல இருந்து நம்ம நம்மளை மாத்திக்கலாம். ஏதோ நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு ஒரு சத் சங்கத்துல இருந்தும். ஏன்னா சுவாமி 85 இயர்ஸா வந்து நமக்கு சொன்ன விஷயங்கள்லாம் திரும்ப சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு வாரமும் அதை வந்து யாராவது ஒரு சுவாமி ஸ்டூடெண்ட் வந்து சொல்லும் போதும் சுவாமியோட டிவோட்டிஸ் லாங் டைம் டிவோட்டிஸ் வந்து சொல்லும் போதும் நமக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நமக்கு அந்த நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து சௌந்தர்யா சாய்ராமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சாய்ராம் அண்ட் கண்டிப்பா அடுத்த வாரம் அடுத்த சண்டே வந்து ஈவினிங் 6 மணிக்கு ஒரு நல்ல சத்சங்கம் நல்ல டாபிக் கூட உங்களை மீட் பண்றேன். ஸோ அது முடிக்கும். ஜெய் சாய்ராம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சமஸ்தலோகா சுகினோ பவந்து. சமஸ்தலோகா
सुखिनो भवन्तु समस्तलोका सुखिनो भवन्तु शांति शांति शांति। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा महाराज की जय। साईराम टू ऑल।